గజాననంబూదగణాదిశేవిదం గభిత్తజంబూదపరక్షారపక్షితం ఉమాసుదం శోకవినాశకారణం నమామి విఘ్నేశ్వరపాదపంకజం షడాననం కుంకుమరక్తవర్ణం మహామతిం దివ్యమయూరవాహనం రుద్రస్య సూర్ణం సురసన్యనాథం గుహం షడాహం శరణం ప్రపత్తే. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புதியுகம் வழங்கும் நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர். இன்னைக்கு நாளும் நாளுக்குண்டான விசேஷங்களும் பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பஞ்சாங்க குறிப்புகளில் பார்த்துட்டோம். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் ஆசை எண்ணங்கள், நிறைய இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், எதிர்காலத்தில் இந்த மாதிரி பண்ணிக்கணுங்கிற பல்வேறு சிந்தனைகள் மனசில் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொன்றா ஒவ்வொரு கட்டத்தில் ஜெயிக்கும் பொழுது மனசில் ஒரு நிம்மதி தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கும் இப்படி இருக்கும்போது இன்றைக்கும் நன்னா இருக்க போதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். மேஷராசி அன்பர்கள், அஸ்வின் நட்சத்திரத்தில் இருக்கிறவா இடமாற்றங்களுக்குரிய தினமாக இன்றைய தினம் உண்டு. பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபார அனுகூல்யம் உண்டு, பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாத பார்த்துட்டேன் அப்படின்னா, கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு முன்னேற்றம், ஒரு காரியத்தை மனசில் சிந்திச்சுட்டே இருக்கிறது, இத்தனை நாள் நடக்கலையே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஒரு அருமையான வழிகள் தோணும். அந்த அருமையான வழிகள் மூலமாக சில நபர்கள் பழக்கங்கள் மூலமான அந்த காரிய வெற்றி நிச்சயம் அனுகூல்யமாக இருந்துருக்கும். அக்கௌண்ட் சம்மந்தமாக, ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கும் சரி, அது உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, சில காரியங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எதிர்த்து நின்று ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்துருப்போம். அந்த எண்ணத்தை வலுப்படுத்தி 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 யாராலும் சாதிக்க முடியாத நம்ம சாதிச்சுட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா ஏராளமான சிரமங்கள் கூட நீங்கள் எதிர்த்து நின்று ஜெயிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இருந்துருக்கும். பெண்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு நாளாக இன்றைய தினம் உண்டு. எதையும் சாதிக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துருக்கிறோம். மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டுருக்குறோம், அதாவது டிகிரி முடித்தவா மாஸ்டர்ஸ் படிக்கணும்னு நினச்சிட்டுருக்கோம், மாஸ்டர்ஸ் படித்தவா பிஹெச்டி படிக்கணும்னு நினச்சிட்டுருக்கோம், வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டுருக்கிறவங்களுக்குலாம் அமோகமான பலன்கள். நான் படிக்கலைனாலும் பரவாயில்ல, என் குழந்தைகள் நல்லா படிக்கணும்னு எதிர்பார்த்தவாளுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ப்ரொஃபஸராக இருந்துருக்குறவா, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்தவாளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவாளுக்கு நிச்சய வேலை வாய்ப்பும் இடமாற்றங்களும் நிச்சயம் உண்டு. இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பர்களே. மிதுனராசி என்பர்களே, நல்ல நல்ல நட்புகள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். வியாபாரிகளுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்தில் வியாபாரங்களில் ஏற்ற இறக்கம், அதாவது லாப நஷ்டம் சரிசமமாக இருக்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். ஒரு இடத்துல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, ரொம்ப நாள் முடியவே இல்லை, நானும் பேசிகிட்டே இருக்கேன், அந்த காரியத்தில் நடக்கவே மாட்டேங்குது, இன்றைக்கி உட்காந்து பேசினா அந்த காரியம் நடக்குமா? நிச்சயமாக இன்றைய தினத்தில் அந்த காரியங்கள் அனுகூல்யமாக நடக்கும். கணவன் மனைவி கூட இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். குழந்தை எதிர்பார்ப்பு, அதாவது குழந்தை வரத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. மிதுனராசி என்பர்களுக்கு படிப்பில் தடங்கள் ஏற்படுறவர்களுக்கு திருப்பி தொடர்ந்து படித்து ஜெயிக்கிறதுக்குள்ளான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வேலை வாய்ப்பு தேடி இருக்கிறவளுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமே. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்கள். கடகராசி நேர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடியதாக இருக்கும். எதிர்த்தாப்பில் இருக்கிறவா எப்பவுமே பேசிகிட்டே இருப்பானே, எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாளே, வீட்டில் இருக்கிறவா கூட எப்பவுமே பேசிகிட்டு இருப்பா எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாள். உங்களுடைய அமைதிக்கு பல காரணங்கள் இருக்குது. ஏன்னா ஜெயிச்சுட்டு பேசினா உலகமே நம்பும்னு சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய யோசனை பண்ணி யோசனை பண்ணி ஜெயிக்கணும் 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 ஜெயிக்கணும். யாரெல்லாம் கேலி கிண்டல் பேசினாலும் அவள் முன்னாடி நின்று காமிக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். திருமணம் ஆகாதவளுக்கு திருமண வரன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும்.
நல்ல ஒரு எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை பண்ணுறது, நல்ல வேலைவாய்ப்பையை சிந்தனை பண்ணுறது, வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறதுக்கு உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளாகவும் பொன்னான நாளாகவும் இன்றைய தினத்தில் உண்டு. கடகராசி என்பர்களுக்கு வாகனத்தில் வேகமாக போகிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பெரியவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அது ஒரு பெரிய பொன்னான வார்த்தை. அதனால் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ தெரியலனாலும் பின்னாடி தெரியும். ஆக அந்தளவுக்கு நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துட்டா போதும், நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்ட வழிபாடு, கடகராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். இந்த தினத்தில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஒரு பொருளை தேடி நம்ம ரொம்ப தூரம் போகிறது வழக்கங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு விஷயத்தை தேடி நம்ம ரொம்ப தூரம் போகக்கூடிய தினமாக இந்த தினத்தில் இருந்து. சிறப்பாக அந்த பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் சரி இதுக்கு இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்துடுவோம். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஒரு விஷயத்துக்காக நிறைய முயற்சி பண்ணுவேன். சில நேரம் கிடைக்குதோ கிடைக்கலையோ சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வரத்துக்குண்டான ஆளாக இன்றைய தினத்தில் உண்டு. நிறைய முயற்சி எடுத்தவாளுக்கு நிச்சயமான நல்ல பலன்கள் இருக்கும். பெரிய அதிகாரிகள் மூலமான பாராட்டுதல்கள் உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு சம்பள உயர்வும் இடமாற்றங்களும் நிச்சயம் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். வருங்காலங்களில் நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாள் தேடிட்டுருந்தக்கூடிய ஒரு பொருள் நம்ம தொலைச்சு விட்டோம், தேடிட்டுருந்தோம், அதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். திருமண காரியங்கள் கைகூடும். முந்தைய மாதிரி எனக்கு பரவாயில்ல சார், இப்போது இடைப்பட்ட காலகட்டத்தில் எனக்கு சரியில்லை, இப்போ வியாபாரம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே வருதுன்னு சொல்கிற அளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வீடு கட்டணும்னு நினச்சிட்டுருக்குவா, சொந்தமாக இடம் வாங்கணும்னு நினச்சிட்டுருக்குவா, எப்பயாவது என்னாவது வாங்க முடியுமான்னு எதிர்பார்த்த வாழ்க்கெல்லாம் ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, அற்புத பலன்களை தரும் வழிபாடு சிம்மராசி என்பர்களுக்கு. கன்னிராசி நேயர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். ரொம்ப நம்ம மேலே ரெஸ்பெக்ட் வச்சுருக்குவா, ரொம்ப அன்பு வச்சுருவாலும் இந்த தினத்தில் சந்திக்கக்கூடிய தினமாக இருந்துருக்கும். நல்ல நல்ல காரியங்கள்லாம் வாட்ட பேசுவேன், பகிர்ந்து கொள்வேன். பிறர்கிட்ட சொல்ல முடியாத விஷயத்தை கூட வாட்ட சொல்லி அவள் சொல்லக்கூடிய சில செய்திகளை எடுத்துகிட்டு சில அப்படியே அப்ளை பண்ணோம்னா நிச்சயம் லைஃப்பில் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளாக இருக்கும். எனக்கு பாஸ்போர்ட் சம்மந்தமாக, டாக்குமெண்ட் சம்மந்தமாக, இட சம்மந்தமான அந்த பிரச்சனைகள்லாம் தீரும். இன்றைய தினத்தில் பேங்க் சம்மந்தமான, பண சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப குறிக்கோளாக எடுத்து பார்த்துட்டு இருப்பேன். யாருக்கேனும் எதாவது பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படியா கொடுத்து தீரணும், அப்படி கடனை தீர்த்தரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மனசுக்குள்ளே இருக்கும். இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துளாராசி நேர்களே, லாபங்கள் கூடி வரத்துக்குனாலும் நல்ல நாள். ஒரு புதிய யோசனை, தொழில் பற்றிய சிந்தனை, இது நாலு பேர்கிட்ட பேசி யாரெல்லாம் அதுக்கு ஒத்து வராளோ அவள் கூட சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணுறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. வழக்குகள் இருந்தால் அதில் வெற்றி பெறத்துக்குள்ளான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு எதிர்த்து போட்டிட்டுருவா, உங்களை விட்டு தள்ளி போகிறதுக்குள்ளானதாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு அருமையான பலன்கள் தேடி வரும். அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், ஃபினான்ஸ் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவா, வேலை வாய்ப்பில் இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்களுக்கு. விருச்சிகராசி நேயர்களே, உயர்வான சிந்தனைகள், வேலை, பதவி உயர்வு, லாபம் இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு. ஆனால் நான் ஒரு இடத்துல இருந்து இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும், நான் வேலை செய்யாமல் எனக்கு இதெல்லாம் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் அதில் கிடைக்காது. நம்ம முயற்சி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் பலன்கள் இருக்குது. இறைவனாக பார்த்து ஒரு கயிறை தான் போடுவார், அதில் நம்ம தான் கிளைம் பண்ணி மேலே ஏறிக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் கயிறு அப்படியே இருக்கும், நம்மளும் அங்கேயே இருந்துருப்போம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் நம்மளை தேடி வர்றது, அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தும் போது நிச்சயம் வெற்றி பெறத்துக்குள்ளான சூழ்நிலைகள் உண்டு. கணவன் மனைவி கூட அன்னோன்யம் உண்டு. எனக்கு யார் இருக்கா, யார் இல்லை, யார் என் மேலே மதிப்பு வச்சுருக்கா, யார் என் மேலே மதிப்பு வைக்கலைங்கிறத நாளாக பிரித்து பார்த்து தெரியறதுக்குள்ளான சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமான சிந்தனைகள் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களுக்கு. தனுராசி நேயர்களே, பல விஷயங்கள் யோசிச்சுருக்கேன், எனக்கு யார் இருக்கா யார் இல்லை அப்படிங்கிற யோசனைகள்லாம் வந்து இப்போ பரவாயில்லப்பா எனக்குன்னு சொல்லி நாலு பேர் இருக்கா, நிறையா விஷயங்கள் எடுத்து பண்ணுறாங்கிற ஒரு மன குழப்பத்திலேருந்து விடுபட்டு ஒரு மன தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினத்தில். டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்தவா, அதே மாதிரி லெக்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்கா, ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவா, டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்குறவா, ஹெச்எம்ஆர் இருந்துருக்குறவாளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் உண்டு, பண வரவுகள் உண்டு, அதே மாதிரி பதவி உயர்வுகளும் ஏற்படக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில காரியங்களுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்கீள், வீடு, இடம், பொருள் இது போன்ற விஷயங்களுக்காக முயற்சி பண்ணுறீள், நிச்சயமாக உங்களுக்கு சாத்தியக்கூறுகள் தேடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறத
அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப உழைச்சி வேலை செய்கிறவாளுக்கு நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. தனுர்ராசி, தனுர்ராசிக்கு இருக்கக்கூடிய திறமைகள் நிறையா இருந்துருக்கு, அதை வெளி காமிக்கிறது கிடையாது. அதே சமயத்தில் பார்த்துட்டுனா தூரத்தில் யாருக்கேனும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவளை பற்றிய செய்திகள் சிந்தனைகள்லாம் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுர்ராசி அன்பர்களே. மகரராசி நேர்களே, நிறைய காரியங்களில் நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். உத்திராட நட்சத்திரம் இருக்கிறவாளுக்கு அவள் நினச்ச காரியங்கள் சட்டு நடக்கக்கூடியதாக இருக்கும். அதில் காரியம் இருக்கோ இல்லையோ உங்களுக்கு சட்டு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மகரராசி அன்பர்களுக்கு. கும்பராசி நேர்களே, நிறைய பணவரவுகள் ஒன்றிய தினத்தில் பண வரவுகள் வருது. நம்ம ஒரு இடத்துல உட்காந்தா பண வரவுகள் வராது. முயற்சி பண்ணால் நிச்சயம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் மனசில் போட்டு சிந்தனை பண்ண நிச்சயம் அதுக்கு ஒரு பலன்கள். நான் ஆன்மீக தகவலில் அது பிரத்யேகமாகவே சொல்லியிருக்கேன். மனசில் அதே சிந்தனை இருக்கும்போது நிச்சயமாக அது நல்ல காரியமாக இருந்தால், பாசிட்டிவ் காரியமாக இருந்தால் ஆரோக்கியத்தோடு அதை நடைபெறும்னு சொல்லியிருக்கேன். அதே சமயத்தில் மனசில் அதே சிந்தனை நெகட்டிவாக இருந்ததுன்னா அது உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது மருத்துவர்களே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் எந்த காரியத்தையும் நம்ம முன்னேற முடியாமல் இருந்துருக்கும். நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தது அப்படின்னு சொன்னால் கெட்ட காரியத்தை கூட ரொம்ப சுலபமாக ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அது கும்பராசிக்கு நிறையாவே இருந்துருக்கு. எதையும் ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதை கடந்து வந்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா இருந்துருக்கு. திருமணம் எதிர்பார்த்த வாழ்க்கை அற்புதமான பலன்கள். கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நிறைய புஸ்தக தானம் பண்ணுறது அல்லது உணவு தானம் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய தினம். கும்பராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கும்பராசி அன்பர்களே. மீனராசி நேயர்களே, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காரணத்துவம் இருந்துருக்கும். அதாவது காரண காரியம் இல்லாமல் எதுவுமே இந்த உலகத்தில் நடக்காதுன்னு சொல்லுவா, ஆக்ஷன் ரியாக்ஷன் மாதிரி. அது மாதிரி இன்றைய தினத்தில் எல்லா விஷயத்துக்கும் ஒரு காரணத்தை எடுத்து வச்சிருப்பேன். நீங்கள் தப்பே பண்ணியிருந்தாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருப்பேன். நீங்கள் ஒரு பிரயாணம் பண்ணல, அது நீங்கள் மிஸ் பண்ணிட்டால் ஒரு முக்கியமான காரியத்தை மற்ற மிஸ் பண்ணால் ரொம்ப சத்தம் போடுவில்லை. ஆனால் நீங்கள் மிஸ் பண்ணிட்டால் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்க மாட்டேன். ஒரு பொருளை கீழே போட்டு உடச்சுட்டோம், அந்த பொருளை நம்ம கீழே போட்டோம் அப்படின்னா அது பெரிய விஷயம் கிடையாது. மற்றவா போட்டுவிட்டோம்னா அது நிறைய கோவித்து கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும். மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்களில் இரட்டிப்பு எண்ணங்கள், இரட்டிப்பு சிந்தனைகள் மனசில். இது செய்யலாம் வேண்டாம், இது பண்ணினா நன்னா வருமா வராதா, இதுக்குண்டான முயற்சி சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா, பணம் செலவாயிருமா செலவாகாதா, இந்த மாதிரி இரதிருப்பான யோசனைகள் மனசில் இருக்கும். சில காரியங்களுக்கு அது நல்லது, சில விஷயங்களுக்கு அது எதிர்மறை. சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா அதுதான் நல்லது. ஆகா, ஒரு காரியத்துக்கு போகிறோம், அது ப்ளஸ் மைனஸ் மைனஸாக இருந்தால் பெருசாக வருத்தப்பட மாட்டோம், ப்ளஸ்ஸாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமும் பட மாட்டோம். இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய மைண்டாக இருந்துகிட்ருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டு அது குழப்பத்தோடு சேரும்பொழுது பெரிய பிரச்சனைகளாகும். மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் இது குழப்பமாக இல்லை பேலன்ஸ்டு மைண்டாக நீங்களே கால முதல்ல தேர்ந்தெடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எதையும் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், அதாவது பொருளாதார சேமிப்பு. நம்ம வெளியில் ஆண்கள் கிளம்புறோம், பெண்கள் கிளம்புறோம், சம்பாத்தியம் பண்ணுறோம். அந்த சம்பாத்தியம் வந்து இன்றைக்கி நிலச்சி நிற்கணும். சில பேர் பார்த்துட்டுனா நிறையா பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாள், அவள் என்ன சொல்கிறது சார், நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சம்பாதிக்கிறேன், மாதம் பூரா சம்பாதிக்கிறேன், கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இருக்கிறது கிடையாது, எனக்கு பண வரவுகள் நிறையா வரணும், இதுக்கு நான் என்ன பண்ணுறது, வியாபார அனுகூல்யமாகணும், இதற்கு நான் என்ன பண்ணுறது, இதைத்தான் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம். பண வரவுகளை தரக்கூடியது, அதாவது வெளியில் சொல்லக்கூடிய காரியம் உங்களுக்கு லாபகரமாக வர்றது, வெளியில் போகக்கூடிய வேலை உங்களுக்கு லாபகரமாக வர்றதுக்குண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பண வரவை தரக்கூடிய அற்புதமான ஆன்மீக தகவல். அதாவது நம்ம கையில் வந்து பார்த்துட்டோம்னா, பெண்களாக இருந்தால் அப்படின்னு சொன்னால் மஞ்சள் நம்ம பூசிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா மருதாணி பூசிக்கிறது ரொம்ப விசேஷம். மருதாணி பூச்சுண்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய விஷயங்கள் மங்களகரமான காரியங்கள்லாம் நடக்கும்னு சொல்லுவாள். ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் சந்தனம் அல்லது மஞ்சளை லேசாக பூசிக்கணும். அந்த இடத்துல பார்த்துட்டோம்னா நம்ம சில்லற காசு, இந்த சில்லற காசை வச்சுட்டு வெற்றி வேர்னு சொல்லுவோம், அந்த வெற்றி வேரையும் வச்சுக்கணும். நல்லா கையை காலங்காத்தால் இப்படி கொண்டு போய் வச்சுட்டு ஓம் குபேரலக்ஷ்மியே நமக, ஓம் குபேரலக்ஷ்மியே நமகன்னு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறது, குபேரரை மனசில் வேண்டிக்கிறது. அதே சமயத்தில் கையை எப்படியும் வச்சுக்கலாம், சின் முத்திரையிலையும் வச்சுக்கலாம். அந்த காசு விழுகாத மாதிரி நம்ம கையை வைத்து கொண்டு நம்ம
ஆத்மார்த்தமாக அந்த மந்திரத்தை சொல்லிக்கிறது நிச்சயமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இது ஆன்மீக தகவலில் பிரத்யேகமான ஆன்மீக தகவல். என்றைக்கு நீங்கள் குபேரலட்சுமி மந்திரத்தை சொல்கிறீங்களோ அது பண வரவுகளை தரக்கூடியதாக இருந்துருக்கும். டெய்லி காத்தாலும் 5:30 இந்த மந்திரத்தை சொல்கிறது விசேஷமான பலன். அந்த சில்லறை காசு எடுத்துகிட்டு அன்றைக்கி உபயோகம் பண்ணிக்கணும், அடுத்த நாள் திருப்பியும் வேறு ஒரு காசு எடுத்து வச்சுக்கணும். அந்த வெற்றி வேர் எடுத்து சுவாமிகிட்ட வச்சிடலாம், அப்படி இல்லைனா ஜோப்பில் வச்சுக்கலாம். திருப்பி அடுத்த நாள் புதுசாக ஒரு சின்ன வெற்றி வேற வச்சுக்கணும். இப்படி தொடர்ந்து பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கே வித்தியாசம் தெரியும். இந்த மந்திரம் பார்த்துட்டேன்னா சக்தி ஏற 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 அதீதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். குபேரலட்சுமி மந்திரத்தை சொல்ல 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 நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஆக பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியும் குபேரருக்கு உண்டு, அதே சமயம் சம்பாதிக்கக்கூடிய இந்த பணத்தை சேமிக்க வைக்கக்கூடிய சக்தியும் உண்டு. ஆக இன்றைய தினத்தில் பண ஈர்ப்பு, இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய அற்புதமான சக்தியும் வெளியில் போகக்கூடிய காரியம் உங்களுக்கு லாபகரமாக முடியறதுக்கு உண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் போர் நமதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் மகேஷே. நன்றி, வணக்கம்.